அதிமுகவில் இருந்து வெளியேறியது ஏன்? எடப்பாடி முன்பு மனம் திறந்த நயினார் நாகேந்திரன். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வருவதால் திமுக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரனும் கலந்து கொண்டார். அப்போது நயினார் நாகேந்திரன் பேசுகையில், அதிமுக கட்சி ஒரு காற்றாற்று வெள்ளம். தொடர்ந்து பேசிய அவர், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அதிமுகவில் இருந்து நான் ஏன் வெளியேறினேன் என்று கேட்டால் அதற்கான காரணம் எனக்கு தெரியாது. ஒருவேளை எடப்பாடியாருக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ, ஆனால் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக வாழ வேண்டும், அதற்கான முழு அக்கறை எனக்கு உள்ளது என்று பேசினார். அப்போது அங்கு திரண்டிருந்த அதிமுகவினர் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக கைத்தட்டினர். தமிழகத்தில் 3% வாக்குகளில் கடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டது. ஆனால் இன்று இங்கிருந்து நிறைய பேர் திமுகவில் போய் சேர்கிறார்கள். அதிமுக என்பது ஒரு காற்றாற்று வெள்ளம். வெள்ளம் அதிகமாக வரும்போது சற்று வழுக்கி ஓடும். அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதற்காக அதிமுகவுக்கு எந்த குறையும் வராது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த நயினா நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் 2 அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். அதிமுக அரசில் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.